بسم الله الرحمن الرحيم. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயிஃபுடைய பயணம் நிறைவு பெற்று மீண்டும் என்ன செய்கிறார்கள், மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் என்ன செய்யல, தனது தாவாவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கல. தான் வந்து ஓய்வெடுக்கணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. தனக்கு எப்பொழுது 40 வயதுல நபித்துவம் கிடைத்ததோ அன்றிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை எந்த வழியில எப்படியெல்லாம் இந்த மக்களை கொண்டு போய் சேர்ப்பிக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி மக்காவுக்கு வந்து மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சார பணியை எத்தி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, மக்களை மக்கள் கூடக்கூடிய இடங்கள், மக்கள் வரக்கூடிய இடங்கள், மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சென்று இந்த பிரச்சார பணியை எத்தி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சவாலை முன்வைக்கிறார்கள் மக்கத்து குறைஷிகள். என்ன சவால் என்று சொன்னால், இரவில் தெரியக்கூடிய சந்திரனை காட்டி சொல்கிறார்கள், இந்த சந்திரனை வந்து என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இரண்டாக பிளந்து காட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சந்திரன் பிளந்த சம்பவம், இந்த சம்பவம் வந்து எப்ப, தாயிஃபுடைய பயணத்துக்கு பின்னால் நடைபெறுகின்றது. இப்ப தாயிஃபுக்கு போயிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு இந்த மார்க்க பணியை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹி இடத்துல, நீ உண்மையான நபியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால், நீ என்ன செய்ய வேண்டும், இந்த தெரிகின்ற சந்திரனை வந்து இரண்டாக பிரித்து காட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு அதாவது சவாலை விடுகிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சவாலையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு தனது இறைவனிடத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி மன்றாடி பிரார்த்தனை செய்து இவர்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றி காட்டுமாறு அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த மக்கள் கேட்டதை போன்றே சந்திரனை இரண்டாக பிரித்து பல நிமிடங்கள் அந்த மக்கள் பார்க்கக்கூடிய அமைப்பிலே வந்து இரு பேறு திசைகளுக்கு அந்த சந்திரனை இரண்டு பாதைகளையும் இருவேறு திசைகளுக்கு அல்லாஹு தஆலா அதை அனுப்பி அவற்றை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். பல நிமிடங்களாக நீண்ட நேரமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்த்து கொண்டிருந்தும் கூட அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், இல்லை நம்புகிறார்கள் இல்லை. அப்ப என்ன சொல்கிறார்கள், இது வந்து முகமது சூனியத்தால செஞ்சிட்டாரு, இது வந்து எங்களுடைய கண்களை எல்லாம் அப்படியே என்ன கண்களை எல்லாம் மறைத்து ஒரு மாதிரி ஒரு சூனியம் மாதிரி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய இந்த ஒரு அதாவது ஒரு அதிசயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு செய்து காட்டுகிறார்கள். இந்த அதிசயத்தை பார்த்து கூட என்ன செய்கிறார்கள், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மறுமை நெருங்கியதுக்குரிய அடையாளமாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இக் தரபத்தி ஸாஅது, மறுமை நெருங்கி விட்டது, வன் ஷக்கல் கமர், இந்த சூரிய இந்த சந்திரன் வந்து என்ன செய்யப்பட்டது, இரண்டாக பிரிக்கப்பட்டது, பிளக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோரிக்கை கமைய அவர்களிடத்தில் அந்த விட்ட அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ரசூல் அந்த குரேஷிகள் விட்ட சவாலை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த கோரிக்கை கமைய அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டியும் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறார்கள், அந்த நேரத்தில் கூட வேற எதையாவது காயத்து கொண்டு இல்லை இல்லை இதெல்லாம் நம்ப முடியாது, நீ இதெல்லாம் சூனியத்தில் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க வந்து, சரி நம்மளைத்தான் சரி மக்காவாசிகளை தான் இவர் ஏமாத்தியிருப்பார், சரி நம்ம என்ன செய்வோம், வெளியூர்காரங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், அல்லது மக்காவாசிகள் வியாபாரத்துக்கு வெளியே போயிருப்பாங்க, இல்லாட்டி வெளியூர்காரங்க மக்காவுக்கு வருவாங்க, அந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டு பார்ப்போம், இன்ன திகதியில் இன்ன நாளையில் இந்த 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 இரவில் வந்து பகலில் இல்லை இரவில் தான் நடந்திருக்கும், என்ன சந்திரனை பிறந்து காட்டினது, இந்த இரவில் வந்து இப்படி நீங்கள் சந்திரன் இரண்டு திசையில் இருந்தது பார்த்தீங்களா, சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டதை பார்த்தீங்களான்னு சொல்லி மக்காவிலிருந்து வெளியே வியாபார நோக்கங்களுக்கு போனவங்க, அதே நேரம் மக்காவுக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம்னு கேட்டு பார்க்குறாங்க. கேட்டு பார்த்த நேரத்தில் அந்த மக்களும் சொல்றாங்க, அந்த 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 சம்பவத்துக்கு பின்னால மக்காவுக்கு வந்தவங்க, மக்காவிலிருந்து வெளியே போயிட்டு மக்காவுக்கு திரும்பி வந்தவங்க, இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஆம் நாங்களும் பார்த்தோம், சந்திரன் இரண்டு திசைகளுக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு திசைகளுக்கு வெவ்வேறாக போனது, நீண்ட நேரத்துக்கு பின்னால் மீண்டும் அது ஒன்றானது என்பதை நாங்களும் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்புக்கும் பெருமாக்குரிய சகோதரர்களே, அந்த பாவிகள் அவ்வளவு அதாவது தாங்கள் நேரடியாக கண்ணால் பார்த்தும் கூட நம்பாதவர்கள், சரி நாங்கள் எங்களுக்கு தான் சூனியம் செய்திருப்பாரு, வெளியூர்ல பார்த்தவங்க இங்கிருந்து வெளியே போய்த்து அங்கிருந்து பார்த்தவங்க அவங்க சொல்லியும் கூட என்ன செய்கிறார்கள், இல்லை இவர்கள் இந்த சந்திரன் பிளக்கப்பட்ட சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சல்லம் அவர்களை பொய்ப்பிக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, இவர்களுக்கு இதைவிட மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு அதிசயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாலும் அந்த நேரத்தில் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிப்பதில்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். எனவேதான் இந்த மிகப்பெரிய சந்திரன் விளக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை அவர்கள் கண்ணால் பார்த்தும் கூட, எத்தனையோ மக்கள் அதனை சாட்சி சொல்லியும் கூட, நாங்களும் பார்த்தோம் என்று சாட்சி கூறியும் கூட அவர்கள் அதனை ஏற்க மறுத்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம்.